எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்றாரு, ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். யாருதான் வசனம் எழுதி கொடுக்கிறாருன்னு தெரியல. ஒரு விரல் அடிச்சா வலிக்குமா ஐயா? சகோதரி எல்லாம் சொல்லுங்க, உங்க புள்ள சேட்டை பண்றேன், இங்க வேடா இங்க அப்படின்னு அடிச்சா என்னமா பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு? என்ன ஒரு விரல் அடிக்கிறான்? இன்னைக்கு விரல்களை எல்லாம் இழந்து ஒற்றை விரலோடு தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கட்டை விரலாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவை இழந்து விட்டார். நடுவிரலாக இருந்த சின்னம்மா சசிகலாவை இழந்து விட்டார். மோதிர விரலாக இருந்த ஓபிஎஸ்ஐ இழந்து விட்டார். கடைசியாக பாதுகாப்பு கொடுத்த பாஜகவையும் இழந்து விட்டார். இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு விரல் தான். அதனாலதான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருக்கேன், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். ஒரு விரல்ல காது உடையலாம், மண்டைய சொல்லலாம், சரக்கடிச்சுட்டு ஊருகாய தொட்டு நக்கலாம். இத தவிர ஒரு விரல்ல வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அஞ்சு விரல் இருந்தா தான் மாப்பிள்ள கஞ்சி குடிக்க முடியும், அஞ்சு விரல் இருந்தா தான் மம்புட்டி குடிச்சு வேலை பார்க்க முடியும், அஞ்சு விரல் இருந்தா தான் கடற்பாறை எடுத்து குழி பார்க்க முடியும். எடப்பாடி என்ன, கடற்பாறையை முழுங்கிட்டீங்க, சுக்கு கசாயம் சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. எங்கள் கழக தலைவர் முதலமைச்சர் தளபதியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு அருகதை இல்லாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னொருத்தர் பாஜக தலைவர் இருக்காரு, என் தம்பி, நான் சொல்ல பார்த்தாரு. ஒருத்தர் ஆட்டுக்குட்டிங்கிறாரு, இன்னொருத்தர் பிஞ்சேஸ்வர் பண்றாரு. நான் சொல்லல, ஜனங்க வச்சிருக்காங்க அந்த பேரை. இந்த ஆட்டுக்குட்டி கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க, சில ஆட்டுக்குட்டிய பாத்துருக்கீங்களா? அது எங்க போய் மேய்ஞ்சாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. வீட்டுல வந்து நெல்ல திங்க ஒருத்தன் அடிக்க போனா கோயில் ஆடு அடிக்காத தின்னுட்டு போகுது அப்படின்னு கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு எதை தின்னாலும் விட்டுருவேன். அப்ப வீட்டுல கட்டி போட்டிருக்க பசுமாடு பாக்குது, நமக்கு இந்த தவிட்டத்தான் பிணைஞ்சு வைக்கிறாங்க, வைக்க புள்ள போடுறாங்க, பாலை கொடுக்கறான், இந்த ஆடு எல்லாத்தையும் திங்கிது, பிறந்த அந்த ஆடா பிறந்திருக்கணும்டான்னு நினைச்சிச்சு அது பசுமாடு. ஆனா ஒரு 15 நாள் கழிச்சு கொட்டு சத்தம் கேடுச்சு, டண்டரடன் 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 டண்டரடன். என்னடான்னு பார்த்தா ஆட்டை மாலை போட்டு கூட்டிட்டு வர்றாங்க. எங்க வெட்ட ஐயா அண்ணாமலை, April 19 உங்க நிலைமை இதுதான். பணி கொடுப்பதற்கு ஆட்டை கூட்டி கொண்டு வந்து மாலை போட்டு தமிழ்நாடு முழுக்க உங்களை எப்படி கூட்டிட்டு போனாங்களோ அது எதுக்குன்னா மேட்ரு போட்டு தள்ளுறதுதான். நீங்க எந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிக்க முடியாதியா? அரவக்குறிச்சியில சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியோட சேர்ந்து நின்று ஜெயிக்க முடியாதவர் இப்ப கோயம்புத்தூர்ல போய் டெபாசிட் தான் வாங்க போறாரு. அவர் சொல்றாருயா, திமுக செய்த நிதி எதிர்ப்பு போராட்டத்தை பிஞ்ச செருப்பு என்று சொல்கிறார். ஒத்துக்கிற எங்க கட்சி திமுக செருப்பு தாயா, மக்களுக்காக ஓடாக தேய்ந்து 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 மக்களுக்காக உழைச்சு பிரிச்சு போன இயக்கம்டா. மீண்டும் கட்சி மக்களுக்கு காலில் செருப்பா நாங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிற இயக்கம். ஆனால் பாஜக நான் அந்த உதாரணத்தை சொல்ல ஒரு அம்மா தான் சொல்லி விட்டுச்சு. அடுத்து இத சொல்லிருக்கானே, திமுக பிஞ்ச செருப்பாவே இருந்துட்டு போட்டோம், பாஜக தலையிலிருந்து உதிர்ந்த ரோமம் சொல்ல சொல்லுச்சு, கீழே உளுந்தா திருப்பி மண்டையில ஒட்ட வைக்க முடியாது, குப்பைக்குத்தான் போகணும்.